ஓம் சாந்தி. 14/12/2020. நம்மளோட துக்கத்தோட நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கலியுகங்கிறது நமக்கு முடிஞ்சிடுச்சு. புது உலகத்துக்கு வந்து நம்ம போகணும். ஏறும் கலை, இறங்கும் கலை பற்றிய எல்லா ரகசியத்தையும் அப்பா நமக்கு சொல்லிட்டாரு. நம்ம புத்தியில் அது எல்லாமே இருக்குது. அரைக்கல்பமாக நம்ம இறங்கிட்டே வந்துட்டிருந்தோம். இப்பொழுது வந்து நம்ம ஏறுவதற்கான நேரமாகும். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இனி வந்து நம்ம இறங்கவே கூடாது, ஏறும் கலையில் மட்டும்தான் போகணும். நம்ம அப்பா வந்து நரனிலிருந்து நாராயணா நம்மளை ஆக்கறதுக்கு வந்து உண்மையான ஞானத்தினை கொடுத்துட்ருக்காரு. இது வந்து ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கம யுகமாகுது. இதில் தான் நம்ம கல்பம் கல்பமாக வந்து அப்பாட்டிருந்து இந்த படிப்பை படிச்சிட்ருக்கோம். ஆத்மா வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறாரு. அப்பா வந்து இந்த உடல்கிட்ட பேசுகிறது இல்லையல்ல, நம்ம ஆத்மா கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. இந்த உடலோட எஜமானனார் ஆத்மா, அந்த ஆத்மா கிட்ட அப்பா பேசிகிட்ருக்காரு. நம்ம வந்து அழிவில்லாத ஆத்மாங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதே நினைவில் கேட்கணும். அதுக்காக தான் அப்பா அடிக்கடி நமக்கு சொல்கிறாரு. இந்த நம்மளோட உடல் வந்து அழியக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்பா வந்து ஒரே ஒரு முறை தான் இந்த கல்பத்தோட சங்கமிகத்தில் வந்து நமக்கு சொல்கிறாரு. என்னென்னா, இப்போ வந்து சுகத்தின் நாட்கள் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தைரியம் கொடுக்குறாரு. இப்போ வெளியிலெல்லாம் பார்த்தா இது துக்கதாகமாக இருக்குது, துக்கதாமமாக இருக்குது, பயங்கரமான நரகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பயங்கரமான நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம கேட்டால் சொல்கிறோமல்ல, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கலியுகம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா நான்கு யுகமுமே நமக்கு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். நம்ம இப்போ தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிட்டுருக்கிறோம். நம்மளோட சம்பந்தம், தொடர்பு, அப்புறம் மனநிலை எல்லாமே வந்து ரொம்ப லேசாக இருக்கணும். ஓம் சாந்தி.